ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான அப்டேட் கொண்டு வந்திருக்கார். ரஜினி ஃபேன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அப்டேட்டுன்னு கூட சொல்லலாம். அதான் ரஜினி சார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி காலாவோடைய ஆடியோலாம் சொல்லியிருந்தார், தென்னிந்திய நதிகள் எல்லாம் இணைக்கணும், அது இணைச்சிட்டாக்கா என்னோடய கடமை முடிஞ்சுது, அதுதான் என்னோடய ட்ரீம்ன்ற மாதிரி அவர் ரொம்ப வந்து பெருமையாக ஒரு எமோஷனலாக பேசியிருந்தார். பட் ஆனால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சீமான் சார் அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டார். அங்கே வந்து ரஜினி சார் நதிகளை இணைக்கிறத பற்றி பேசியிருந்தார். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப ரொம்ப தப்பான வார்த்தைகள் எல்லாம் விட்டு ரஜினி சார் பத்தி. அதுல முக்கியமான ஒரு லைன் என்னன்னா, நீ பைத்தியக்காரனா இருந்தா எங்களை ஏன்டா பைத்தியக்காரனாக்குறன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரஜினி ஃபேன்ஸுக்கு ரொம்பவே வந்து ஒரு டென்ஷன் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அரசியலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணியமாக இருக்கணுன்றது ரஜினி சாரோட ஒரு கொள்கை. பட் ஆனால் சீமான் சார் அதெல்லாம் தாண்டி வந்து ரொம்ப வந்து ஒரு பி கிரேட் லெவலில் வந்து இறங்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த வார்த்தையில் அந்த பைத்தியக்காரன் சொல்கிற வேர்டெலாம் வந்து ரொம்பவே வந்து ஒரு உச்சகட்டம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ ரஜினி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சீமான கலாச்சி ஃபுல்லாக வந்து அவரை பற்றி ஒரு மெம்ஸ் போட்டு இப்போ நிறைய ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் அவங்களுடைய வந்து ஒப்பீனியனை வந்து கருத்துக்களை வந்து பதிவிட்டு வராங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீமான் சார் செஞ்சது தப்பா ரைட்டா? ஏன்னா வந்து அவர் வந்து அந்த கோபத்தில் சொல்லியிருக்கலாம் மேபி, பட் இருந்தாலும் வந்து அந்த வார்த்தையை வந்து அவர் உபயோகப்படுத்தி இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அந்த வார்த்தை ஒன்று தான் வந்து பிடிக்குது. கண்டிப்பாக வந்து அவர் அப்படி சொல்லிடக்கூடாதுன்றது என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.